Hello friends, welcome to my channel. In this video, we will see Oats Banana Pancake Recipe. This recipe is a very simple and healthy breakfast recipe. This is a very good oats. This is a very good weight loss. If we have oats, banana, and pancakes, we will eat very well. Then, we will eat 10 to 15 minutes. So, we will see a very healthy recipe. So, வாங்க நம்ம இந்த பான்கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ இந்த பான்கேக் செய்யறதுக்கு நான் வந்து 1 கப் ரோல்ட் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் ஒரு பனானா எடுத்துக்கிறேன். இதல ஹாஃப் பனானா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 பின்ச் salt யூஸ் பண்ணனும். அதுவும் ஆப்ஷனல் தான். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி நாம எடுத்துக்கலாம். இப்ப ஓட்ஸ் நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப வந்து பனானாவை நம்ம நல்லா மாஷ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நல்லா மாஷ் பண்ணியாச்சு இத mix பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த फ्लेवर பிடிச்சிருந்ததா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பின்ச் salt ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா mix பண்ணிரலாம் mix பண்ணியாச்சு இப்போ நம்ம பான்கேக் ஆன பேட்டர் ரெடி ஆயிருச்சு இது வந்து நம்ம பான்கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாம இப்போ இந்த pan வெச்சாச்சு இப்போ இதல வந்து நம்ம கொஞ்சம் oil ஆட் பண்ணிக்கலாம் நாம இப்போ இந்த பான்கேக் ஆன பேட்டர் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ரவுண்டா நம்ம ஊத்திடலாம் மேல மறுபடியும் கொஞ்சம் oil ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த பான்கேக் நம்ம திருப்பி போட்டுறலாம்
சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இது எல்லா பக்கமே நல்லா சுற்றியும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம். இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு. இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் பிடிக்கும் இல்லை நெய் பிடிக்கும்னா நீங்கள் இந்த கொஞ்சம் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியான ஆட் பண்ணேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பனானா டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனிக்கு பதிலாக நீங்கள் மேப்பிள் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஓட்ஸ் பனானா பேன்கேக் இப்போ ரெடி. ஸோ இந்த பேன்கேக் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.